எழில் கிங் மீடியா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மாடுகள் வளர்ப்பை பற்றியும் அது தரக்கூடிய பயன்களை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நம்மளது திருவள்ளூர் மாவட்டம் அனமம்பட்டு போஸ்ட்டு முருச்சம்பேடு கிராமம் நாங்கள் வந்து இப்போ வந்து அப்பா காலத்துலேருந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து எனக்கு நாற்பத்தி மூணு வயசு ஆகுது நாற்பத்தி மூணு வயசில் எங்களுக்கு வந்து கொஞ்ச பட்சம் எங்களுக்கு பதினஞ்சு வயசுலேருந்து இந்த மாட்டோட உணர்ச்சி எங்களுக்கு தெரியும் அந்த மாட்டோட உணர்ச்சி வந்து இந்த நாட்டு மாடுன்றது இந்த சீம மாடுன்றது எல்லாமே அந்த பதினஞ்சு வயசுலேருந்து இப்போ நாற்பத்தி மூணு வயசு வரல எங்களுக்கு தெரியுது அதனால் குறைந்தபட்சம் எங்களுக்கு அது வந்து எங்களுக்கு ஒரு தெய்வம் மரியா அந்த தெய்வத்தை வந்து நாங்கள் ஒன்றும் கொஞ்சம் பராமரிக்கணும் அப்படின்னு பாதுகாப்புகிறோம் எத்தனை மாடு உங்களுக்கு எங்கள் அப்பா காலத்தில் வந்து ஒரு பத்து மாடு இருந்தது இப்போது நான் வந்து ஆளாகி கொஞ்சம் டெவலப்மெண்ட்டை பண்ணமுன்னாலே இப்போது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு மாடு கிட்டது பசுமாடுத்துனா எருமை மாடு வந்து முப்பது இருக்குது பசு மாடு பத்து இருக்கு என்னென்ன ரகம் அதேபா ஜெர்சி ஜெர்சி மாடுன்றது ரெண்டு ரகம் இருக்குது நாட்டு மாடுன்றது ரெண்டு ரகம் இருக்குது நாட்டு மாடு தான் நம்மளுக்கு முதல்ல வந்தது நாட்டு மாடு தான் முதல்ல வந்தது நம்மளுக்கு அதில் உற்பத்தி ஆக ஜெர்சியான்றது நம்மளுக்கு வைட்டமின் ஏ வந்து நாட்டு மாடு தான் அதில் இருக்கிற சக்தி வந்து ஜெர்சியில் இருக்காது அது வந்து வெயில் காலத்தில் நல்லா தாங்கும் நாட்டு மாடுன்றது ஜெர்சி மாடுன்றது வெயிலில் தாங்காது இது மழையிலையும் காற்றுலேயும் எல்லாத்துலேயும் போயிட்டு வரும் நாட்டு மாடுன்றது தாங்கும் அது ஜெர்சி மாடு வந்து ஒன் ஹவர் வெயிலில் கட்டி வச்சாவே அது தாங்காது அதே நம்ம மாடுன்னா தாங்கும் இப்போ டாக்டருங்க கூட சில பேர் சொல்கிறாங்க நம்ம நாட்டு மாடு பால் சாப்பிட்டாவே குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெர்சி மாடுன்றது அவ்வளோ டேஸ்ட்டு இருக்காது அதனால் அது வந்து பால் உற்பத்தி ஆகும் தவிர டேஸ்ட் அவளுக்கு இருக்காது அது பால் கறக்குறதா இப்படி மிஷின் நிறைய பேர் கலப்பாங்க நாட்டு அது அதுதான் நான் சொல்கிறேன்னா ஜெர்சி மாடு வந்து பத்து லிட்டர் கொடுக்கும் அதுக்கு வந்து கறக்க முடியாத பற்றாது குறதுனால மிஷின் வச்சுக்கிறாங்க மிஷின் தான் பத்து லிட்டர் மேலே இருந்தால் நம்மளால் முடியலான்ட்டு தான் மிஷின் வைக்கிறாங்க தவிர அது பற்றி ஒன்றும் தவறான இது இல்லை இவ்வளோ மாடு வந்து எப்படி பராமரிக்கிறீங்க நீங்கள் நம்ம கிராமத்தில் இருக்கிறதுனால இப்போ நம்மளுக்கு ஒன்றும் தெரியல அது கொஞ்சம் சிட்டியில் கொஞ்சம் உள்ளே இருந்தோம்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இப்போ கிராமத்தில் இருக்கிறதுக்குள்ளே நம்ம ஏரி ஏரி குட்டை அதிலெல்லாம் அங்கே அப்படியே போய் போட்டிக்கின்னு வந்துடலாம் அது பற்றி ஒன்றும் இல்லை மழை பெஞ்சால் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் ஏன்னா முப்பது மாடுன்றது நாற்பது மாடுன்றது கண்ணுக்குட்டி தனியாக ஓட்டின்னு போகணும் மாடு தனியாக ஓட்டின்னு போகணும் அதனால் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அந்த மழை மழை இருந்ததுன்னா நம்மளுக்கு ஆறு மாதம் காலகட்டம் போகிறதுக்கு காலம் இருந்து இருந்தால் நல்ல நம்மளுக்கு லாபம்தான் நஷ்டம் ஒன்றும் இருக்காது நம்ம இப்போ குறைந்த பட்சத்துக்கு மழை அவ்வளோ இல்லை மூணு மாதம் பெய்யுறது தொண்ணூறு நாள் பெயர் ரே ரொம்ப ரேராக இருக்குது அதனால ஏதோ அவள் தீனி தீனியை எடுத்துன்னு வந்து போட்டுக்கினால் ஏதோ இப்போது இந்த காலகட்டத்துக்கு படிச்சுருந்தால் தான் சோறுன்னு இருக்குது எங்கள் காலத்தில் வந்து நாற்பத்தஞ்சி மூணு நாற்பத்தி மூணு வயசாகுது எனக்கு இப்போ காலகட்டத்துக்கு எனக்கு இதுவே போதும் சந்தோஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கூட இது மாதிரி வேலை இல்லை உனக்கு இப்போ ஒரு வேலைக்கு போனால் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே இப்போ லீவ் விட்டுறாங்க உனக்கு இல்லை லீவுன்ற பேச்சுக்கே இடம் இல்லையே அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அவங்கள காப்பாற்றுனதான் நம்மளுக்கு சோறு எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் பன்னெண்டாவது படிக்கிறான் பொண்ணு பதினொன்றாவது பத்தாவது படிக்குது ரெண்டு பேருக்கும் மாட்டுக்கு என்னென்ன மாதிரி தீவனம் போடுவீங்க அதுக்கு ஒரு நாளைக்கு செலவு எவ்வளோ ஆகும் ஒரு மாட்டுக்கு ஒரு கிலோ தவிடு போடுவோம் ஒரு மாட்டுக்கு ஒரு கிலோ அரை கிலோ அரை கிலோன்ட்டு போடுவோம் இப்போது பால் மழை பெய்யாதனால பச்சை இல்லாததுனால கொஞ்சம் வேறு குறை ஆகுது இப்போ ரெண்டு கிலோ ஆகும் ஒரு மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு வந்து ஐம்பது ரூபான்றது இப்போ நூறுரூவா ஆகுது தீவனம் அது பால் கொடுக்கறது வந்து நம்மளுக்கு ஒன்றரை லிட்டரு தான் ஒன்றரை லிட்டரு வந்து நூற்றி ஐம்பது ரூபா தான் வருது ஒரு மாட்டு மேலே ஐம்பது ரூபா தான் நம்மளுக்கு கிடைக்குது இந்த மாடு வளர்க்குறதுல ஒரு மாதத்துக்கு வந்து எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்க ஒரு மாதத்துக்கு வந்து தோராயமாக அதுங்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா போனால் கூட பன்னெண்டாயிரம் ரூபா போனால் கூட நம்மளுக்கு ஒரு பதினெட்டாயிரரூபா இருபதாயிரம் ரூபா நிற்கும் முப்பதாயிரம் ரூபா வரும் ஒரு நாளைக்கு பத்து நாளைக்கு ஒரு பில்லு அது மாதத்தில் மூணு பில்லு கொடுக்குறாங்க மூணு பில்லில் ரூபாய் வந்தால் கூட இப்போ அதுங்களுக்கு ஒரு ரூபா போனால் கூட நம்மளுக்கு ஒரு பதினெட்டாயிருபா நிற்கும் மாடு வந்து என்னென்ன மாதிரியான நோய் வருது அது இப்படியெல்லாம் சரி பண்ணிக்கணும் மாட்டுக்கு நோய் வந்ததுன்னா இப்போ வெயிலில் போகிறோம் இப்போது சூடு தண்ணி பச்சை தண்ணின்னு அதுக்கு தெரியாது அது ஏதோ ஒரு தண்ணி தாகத்துக்கு குடிச்சிடும் அந்த குடித்ததுனால வயிறு வீக்கமாக வரும் ஜுரம் வரும் அது வந்து நம்ம காக்கு வந்து நம்ம ரத்த கலரில் இருந்தால் ஒன்றும் இல்லை அது சுத்தமாக வெள்ளையாக இருந்ததுன்னா இதுக்கு ஜுரம் இருக்குது நாக்கில் ரத்தம் இல்லை அப்படின்னு தெரியும் ஆறு மாதம் மழை என்று சொல்லும்போது கொறைஞ்சபட்சம் தண்ணிலேயே ஊருக்கினே இருந்ததுன்னா காலுக்கு வந்து ஒரு கோமாரியான்னு சொல்லுவாங்க நாக்கில் வந்து தண்ணி ஓய்வுச்சுனா அது கோமாரியான்னு சொல்லுவாங்க நாக்கில் வந்தால் நாக்கு கோமாரி காலில் வந்தால் கால் கோமாரினு சொல்லுவாங்க அதுக்கு மேலே மீதி வந்தால் தொண்ட அடப்புன்னு சொல்லுவாங்க மூணு விதமான கோமாரிங்க வரும் மாட்டுக்கு சொல்லுவாங்க இப்போ எரும மாடு இருக்கும் பசு மாடும் இருக்குது ஆமாம் ரெண்டுத்துக்கும் பால் வந்து எந்தளவுக்கு வித்தியாசமாக இருக்கும் எறும்பு மாடு வந்து திக்கு இருக்கும் நம்ம பசும்பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் எவ்வளோ சேல் பண்ணி ஒரு மாடு வந்து அது உடம்பில் நல்ல சக்தி இருந்ததுன்னா ஒரு இருபதாயிரத்துக்கு கிட்ட வரும் காளை மாடு வந்து ஒரு இருபதாயிரரூபா கிட்ட வரும் அதே கரவள் மாடு வந்து ஒரு பதினஞ்சாயிரூபா பதினேழாயிரம் ரூபா வரும் சிறுநீர் பையில் அழுக்கு வரும் அந்த சிறுநீர் பையில் அழுக்கு வரும்போது அப்போ தான் அது பருவத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரியும் அதே ஒரு மூணு மூணு கன்று போட்ட மாடு வந்து சிறுநீர் பையில் சில மாட்டுக்கு வரும் சில மாட்டுக்கு வராது வராத பட்சத்தில் என்ன செய்வோம்னா அது மாடு கத்தும் கத்தும் போது நம்ம என்ன நினைப்போம்னா அட இது மாதிரி பருவத்துக்கு வந்திருக்கு இது காலமாட்டான்டா ஓட்டின்னு போகணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும் ஒரு க ஒரு மாடு வந்து ஒரு கன்று எத்தனை கன்று போடும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு கன்று தான்ப்பா ஒரு வருஷத்தில் ஒரு கன்று தான் போடும் நம்ம மனசில் மாறிதான் அது கூட புரியுதுங்களா ஒரு வருஷத்தில் இப்போது ஆறு மாதம் காலகட்டத்துக்கு பால் கறக்கும் ஆறு மாதம் பால் கறக்கும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் சென்னைக்கு வரும் திரும்பி மூணு மாதம் கேப் போடும் திருப்பி கன்று போடும் ஒரு வருஷத்தில் அரசாங்க சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு அரசாங்கம் சப்போர்ட் எங்கே சார் சொல்கிறாங்க செய்கிறாங்க சொல்கிறாங்க தவிர பஞ்சாயத்தில் அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன் கொட்டாய் கொடுக்குறேன் மாட்டு கொடுக்குறேன் லோனு கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்றாங்க அந்த அரசாங்கம் லோன் எடுத்துக்கும் போய் சில பேருக்கு கொஞ்சம் நாலு இது இருக்கிறதுக்குள்ளே அதுக்கு அவருக்கு செட் ஆகுது அதனால் இதுக்கு செட் ஆகிறதுனால இது காலகட்டத்துக்கு ஓரளவுக்கு யார் முக்கியமான இருக்கிறாங்களோ அவங்களுக்கு செட் ஆகுது முக்கியமான நம்ம மாதிரி என்ன மாதிரியாக படிப்பு அழிவு இல்லாதவங்களுக்கு எங்களுக்கு ஒன்றும் செய்யலை சார் அவ்வளோதான் இது வந்து நாட்டு மாடு இது வந்து அஞ்சு கன்று போட்டுருக்கு அஞ்சு கன்று போட்டதுனால இது வந்து மூணு லிட்டர் தான் கறக்கும் காலையில் ஒரு ரெண்டு லிட்டர் கறக்கும் சாயந்தரம் ஒரு லிட்டர் கறக்கும் இது வந்து அதோடய கன்று இது வந்து நாலு வயசு ஆகுது நாலு வயசுனால் கன்று போட்டிருக்கு நாலு வயசு கன்று கூட போட்டுருக்கு அதோட கன்று வந்து அதோட அக்கா அது இதோட அக்கா அது இது தங்கச்சி அது ஒன்று உள்ளே ஒன்று உற்பத்தி ஆகினே இருக்கும் கால மாடு வந்ததுன்னா கொடுத்துடுவோம் கண் பொட்டை கன்று பிறந்ததுன்னா நாங்கள் வளர்த்துட்டுவோம் இந்த கண்ணுங்கள்லாம் ஆறு மாதம் கண்ணுங்க எங்களுக்கு இருக்கு வந்து கிரே பாட்டில் மோட்டர் கிரே பாட்டில் ஓமாட்ரு எல்லாம் கொடுக்குறோம் இதுக்கு இப்போது வந்து எங்கள் கன்று எங்கள் வீட்டில் இருந்த கண்ணுங்க இப்போ பன்னெண்டு கன்று இருக்குது பசுமாடு கன்று நாலு இருக்குது வெர்மாடு கன்று பன்னெண்டு இருக்குது மொத்தம் பதினஞ்சு கன்று இந்த ஒரு டீ போன தடவை எட்டு கன்று வந்துருக்கு இந்த பசுமாடு வந்து மூண் ரெண்டு கன்று போட்டு இருக்குது அது ரெண்டு கன்று போட்டு இருக்குது அதனால் அதோடய கன்று அது முதல் கன்று இது இது வந்து ரெண்டு வயசாகுது ரெண்டு வயசுனால் ரெண்டு வருஷம் இது மாடு என்ன வகை இது வந்து நாட்டு மாடு நாட்டு மாடுக்குன்னா இது மாதிரி கொம்பு நல்லா இருக்கும் இதுல நான் இப்போ ஜல்லிக்கட்டு காலைன்னா இது மாதிரி தான் இருக்கும் நேரங்களி எத்தனை வகையான மாடுகள் இருக்கின்றது பற்றியும் அதோடய வளர்ப்பு பற்றியும் அது என்னென்ன மாதிரியான பயன்களை தருதுன்னு பற்றியும் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல் பல தகவலை நாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை பதிவிடுங்க நன்றி வணக்கம்